பொண்ணு நீ தான் குச்சா வந்துட்டியா நான் எதுமே அரண்மனையில ஊத்தி அது அப்புறம் போற சார் சார் நான் கூட போக மாட்டேன் சார் ஏய் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் வா ஏய் வந்தவங்களுக்கு போறதுக்கு வழி தெரியா சார் ரைட் நான் சீக்கிரம் வந்துறேன் ஆ காலையில சீக்கிரம் வந்துறே சார் சார் சீக்கிரமா வந்து பழி குத்தற பெரிய வெச்சறேன் தண்ணி கொண்டாந்து வெச்சறேன் போர்டுலாம் தொட்டி டேட் போட்டு வெச்சறேன் கொம்பு வச்சாந்து வெச்சறேன் சார் நம்ம தெரு தான போறியா அப்படியே வா போறேன் இந்த பையிர ஊத்து குத்தி குடு சார் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் வணக்கம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாகம் ஒன்னு போட்டுருந்தேன் அது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க செகண்ட் பாகம் போடுன்னு அதனால தான் போட்டுருக்கேன் மறக்காம பாருங்க ரொம்ப ரொம்ப காமெடியா தான் வந்திருக்கு வீடியோஸ் அவங்க நடிச்சிருக்கிறது ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க மறக்காம அதோட ஃபர்ஸ்ட் பாகம் ஏதாவது பார்க்காம இருக்கீங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன் நான் அதையும் போய் பாருங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பண்ண மாட்டோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் எங்க போயிட்டு அது மாதிரி சார் என்ன பண்ணீங்க சார் என்ன சார் முதல்ல போய் தோலை உச்சிக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகே அகர பகரன்றாரு அவருக்கே தெரிஞ்சு கொழுக்குறா திருவள்ளுவர் எழுதிய முதல் குரல் திருக்குறள் யார் கட்டி எழுதினா சார் யாரப்பா கேட்டதுனா என்ன கேட்கலாதனால எனக்கு தெரியாது சார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் ராத்திரி சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் வராது நீ 2000 வயசுக்கு முன்ன கேக்குறீனா சார் பசங்களா யா சார் இது மாதிரி கேக்குற நியாயமானது ஏய் சார் இங்க பாருங்க சார் அவட்ட அவங்க கேக்குறாங்க நான் அவள பாக்க சொன்னா சார் நான் அவள பாக்க சொன்னா நான் டவுட் டவுட் சட்டனல டைப் பண்ணுங்கறா இந்த பையனை திரும்பற இரு சார் வர அவங்க பொண்ணியா சார் அங்க பாக்குதே ஏய் பெண்கள் பெண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அங்க செய்யலமா அந்த பொண்ணியா அங்க பாக்குது என்ன பாக்காத ஏய் வரா கட் பாஸ் சரி ஏய் சொல்லுங்க மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் நெல்த்து புறா வித்துட்டாங்க சார் ஒரு கிலோ மிளகாயை இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும் ஒரு கிலோ மிளகாய் ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா என்ன வரும் கேக்குறீங்க சார் அவங்க ரெண்டு பேருக்கு சீது பேதி வரும் சார் சார் அவ்வளவு மிளகாய் சொன்னா சீது பேச்சா வரும் சார் பாவிக்கா உருவி சொன்னேன் பகிர்ந்து வீட்டுக்கு எத்தனை வரும் சொன்னேன் எவ்வளவு வரும் நான் கேட்டா என்ன வரும் தானே கேட்டா எவ்வளவு வரும் கேட்டா ஆளு காரங்களேன் சொல்லி தெரியாது எனக்கு தெரியாது 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல உக்காந்துக்கிறான் தமிழில் இவ்வளவு அர்த்தங்கள் இருப்பது இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் சார் என்ன லீடர் ஆக முடியுமா நீ சொல்லு சொல்லு சார் என்னடி அறையை காலால் பெருக்கினால் என்ன வரும் கால் தஞ்சி ரத்தம் வரும் பாரு சார் வா என்ன பள்ளி கொண்டு இல்ல சார் கோபால் வர்றேன் நான் வரேன் நான் பார்த்தேன் கோபால் அந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் அங்க வந்துக்கிறான் சார் கோபால் வா வா கோபாலா பள்ளி விட்டு வரல ஐயோ கல்படி விழா மாட்ட பல்ல காட்டுறான் சார் அவன் நீங்க போட்டுக்கிறியா சேர்த்தா சரி போட்டா உனக்கு என்ன திருக்குறள் தெரியுமா தெரியும் சார் சொல்லு சொல்றேன் சார் சொல்லு ஆட்டலில் ஆட்டல் மாவு ஆட்டல் அவ ஆட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும் யார் எழுதிருந்தது இது அப்பர் தமிழ் அப்பர் எழுதினார் சார் அருமையா போச்சு உனக்கு என்ன தெரியுமா தெரியும் சார் பொடி போட்டு வாழ்வார் வாழ்வார் மட்டும்ல சளி பிடிச்சு சாவா போயிடுது
சார் கேட்டா நின்னு பதில் சொல்லுடா நான் எனக்கு நான் நின்னுக்குறமா ஏங்க மதிக்காதவண்டா நீ ஐயோ நல்லாக்கற பசங்கள கெத்துறவ போயிடு மச்சான் நம்ம எனக்குனா வாஜா இருக்கு மரியாதை குத்துக்குறான் சொல்ல முடியாது கேந்திரா இருந்தால மேன் மக்களே அத உயர்மாக்கிட்ட சார் உயரம் இல்லடா பெரிய எழுத்து புள்ளங்க எப்படி வாதியாருக்கு மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க சேட்டா சார் சரி पाते என்ன அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க ஏய் இதா வந்துக்கிற புள்ளை பயமுறுத்துறீங்க ஒரே நாள்ல சேதா சார் ஏய் எந்து எந்து நீ பாஜார் கரெக்ட் பண்றாரு இப்போ ஏய் ஏய் காபடி பெல்ல அடிக்கல எவனோ ஊட்டு பெல்ல அடிச்சான்டா ஏய் நீங்க பாத்து வாயில போட்டுக்கறாங்க பாயிங்கோ போடா ஏய் நான் லேட் ஆயி போச்சே மீடியா தெரிஞ்சு போறோம் சரி சார் ஆயால நான் சீக்கிரம் வந்துறேன் சார் அந்த பொண்ணு நீதா புச்சா வந்துட்டியா ஆமா நான் எட்டு மணி அரண்மனையில ஊத்து அதுக்கு அப்புறம் போறேன் சார் சார் நான் அவ கூட போக மாட்டேன் சார் ஏய் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் வா ஏய் வந்து உங்களுக்கு போறதுக்கு வழி தெரியா சரி ரைட் நான் சீக்கிரம் வந்துறேன் காலைல சீக்கிரம் வந்துறேன் சார் சார் சீக்கிரமா வந்து கழிவு தான் பெரிய வச்சிரேன் தண்ணி கொண்டு வச்சிரேன் போர்டுலாம் தொச்சி டேட் போட்டு வச்சிரேன் கொம்பு வச்சாந்து வச்சிரேன் சார் நம்ம தெருவு தான போறியா அப்படியே வா போறேன் இந்த பையரை ஊத்து குத்துறேன் சார் சார் என்ன தலமேல தீர்மா போற சைக்கிள் மாட்டி மாவு கரெக்ட் பண்ணாயினா சைக்கிளே பஞ்சர் ஆயி போய் கரெக்ட் நான் பாத்துக்கறேன் நான் கீழே வந்து சொட்டுறாரு சார் நான் தான் முள்ள எடுத்து குத்தி விட்டேன் நான் ஆ அட பாய் மச்சான் யாராவது நம்ம போயா மலையட்டு புடி துட்டு பணங்க வெச்சி துட்டு கண்டல குஞ்சிட்டு போலாம் வா வா போலாம் டே லூசே டே பல்லா அடடே மூதே வீக்கு வாங்கடா டே போடா முக அவண்டடா முட்டகடா முட்ட போலாம் மச்சான் கையா உன்னதா போலாம் குடுறா என்ன கூட பெல்லானே எனக்கு வாடா வாப்பா பீஸ் கட்டறாங்களா என்ன ஏன் எதுக்கு கட்டணும் அப்படி ஏன் என்ன நீ கேளு போய் இந்த பைய குடுடா ஓவரா பேஸ்டா நான் ஆடி போடி அப்பம் பே தெரியாத ஆனா அத பொறுபோக்கு நாய் ஜங்கள வந்து மரியாதை இல்ல இது பேசிக்கிறா நானடா டேய் இப்பதானே வந்து எங்க அப்பா என்ன ஸ்கூல் சேர்த்து போனாரு யாரா புனால இது வந்து ஸ்கூல் சேர்த்தாரு அவரு அப்பாவா ஆடி போடி அவரு உன்னை ஏத்துன வந்து வாழ்த்து வர்றியே உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமாடி அநாத தர்தல நாயே இப்போ போயிட்டு என்ன நடந்து கேட்டா ஏய் வேண்டாம் ஏய் பத்து